இந்தியாவில் கார் அப்படிங்கிறது ஆடம்பரமான விஷயமா இருப்பதை தாண்டி அத்தியாவசியமான ஒன்றா இப்போ மாறிக்கிட்டு வருது. இதே போல் இந்தியாவில் அப்பர் மிடில் கிளாஸ் முதல் பெரும் பணக்காரர்களின் மத்தியில் அதிக பணம் சேர்ந்து வருவதால் பிரீமியம் கார்கள் முதல் ஆடம்பர கார்கள் வரையில் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பெரும் பணக்காரர்கள் ஆடம்பர கார்களையும் ஸ்போர்ட்ஸ் கார்களையும் வாங்குவது அதிகரிச்சிருக்கு. இப்படி இன்டீரியர் டிசைனரான அமீர் ஷர்மா ஆசையா வாங்கிய ஃபெராரி கார் மீது மழை காரணமா ஒரு தெருநாய் படுத்திருந்ததை பார்த்த அவரு, மிகவும் கியூட்டாக இருப்பதால இந்த நாயை வீடியோ எடுக்க முடிவு செஞ்சு அதை கொஞ்சிக்கிட்டே வீடியோ எடுத்திருக்காரு. இந்த வீடியோவை அமீர் ஷர்மா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல, என்னுடைய ஃபெராரி கார் கவர் இந்த தெருநாய்க்கு மெத்தையா மாறி இருக்கு அப்படின்னு கேப்ஷனோட மற்றும் வழக்கமான சில பல நல்ல ஹேஷ்டாகுடன் பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. 95,000 பேர் அதிகமா லைக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா இன்ஸ்டாவில கடந்த வாரம் முக்கிய ட்ரெண்டிங் வீடியோவா இது வலம் வருது. பொதுவா கார் பக்கத்துல நாய் படுத்திருந்தா கூட விரட்டக்கூடிய மக்கள் மத்தியில ஆடம்பர ஃபெராரி கார் மீது படுத்திருந்த நாயை துரத்தாம அதை கொஞ்சி அதை வீடியோவும் எடுத்த செயல் பலரையும் பாராட்ட வைக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் இவர் தானே கூலான மனுஷன் அப்படின்னு ஒருத்தர் பாராட்ட, மற்றொருவர் சிலர் நாய்களை அடிப்பதை நான் பார்த்திருக்கேன், நாய்கள் அவங்கள கார் அல்லது பைக்குகள்ல அல்லது வேற ஏதாவது தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கறதுக்காக அடிப்பாங்க, இது அத்தகையவர்களின் முகத்துல அரைஞ்சது போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கள் கார்ல அமர்ந்திருக்கக்கூடிய நாயை பார்த்து ஒருவர் கூலாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் செஞ்சிருக்கிறாரு. இன்னும் சிலர் இந்த நாயை அவர் தத்தெடுத்து வளர்க்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிட்டு வராங்க. அமீர் ஷர்மாவின் செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.